சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17 அதிகாரத்திலே 6 வசனம் சொல்லுது இல்லையா, எலியா என்று ஒரு தேவ மனுஷன் இப்பொழுது கேரித்தண்டை வந்திருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றார், நீ போ கேரித்தண்டையிலே போய் உட்கார்ந்து எலியாவுக்கு சொல்ல போனா எங்கிருந்தாவது நன்மைகள் வரலாம். ஆனால் ஆகாவு பத்தி ஒரு பயம், உலகத்தை பத்தி ஒரு பயம், கஷ்டம், என்ன செய்யடே தெரியல. ஆண்டவர் சொன்னார், போ உன்னை பாதுகாக்க கேரியத்துக்கு போ. கேரியத்துக்கு போனார், அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். ஐயா கேரி தாற்றண்ட வந்திருக்கிற ஐயா, என்ன கிடைக்க போகுது? கர்த்தர் என்ன செஞ்சார் என்றால், தான் அழைத்த தான் வேறுபறித்த தன்னுடைய பிள்ளைகளாயிருக்கிற தன்னுடைய ஜனத்தை ஒரு நாளும் ஆண்டவர் இந்த பூமியிலே வெட்கப்பட அனுமதித்ததே இல்லை. கர்த்தர் சொல்லியும் செய்யாதவர் அல்ல, கர்த்தர் சொன்னால் கர்த்தர் அதை செய்வார். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆண்டவர் சொல்லிட்டாரா, நீ வா நான் பார்த்துப்பேன். யெகோவா ஈரே, புறப்பட்டீர்களா, கலங்காதிருங்கள். எந்த கதவு அடைச்சு போனாலும் சரி, எந்த வேலை இல்லாம போனாலும் சரி, ஐயா எங்கதான் தொழில் நின்று போனாலும் சரி, எங்கதான் போக்குவரத்துகள் தடைபட்டு போனாலும் சரி, கர்த்தர் சொல்றார், என் பிள்ளைகளை நான் பாதுகாப்பேன், நான் பராமரிப்பேன், பஞ்சத்துக்கு நீங்களாக்குவேன். எப்படி? எலியாவுக்கு கர்த்தர் என்ன செய்தார் என்றால், காகத்தை அனுப்பி அப்பத்தையும் இறைச்சியையும் கொடுத்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். இதை இன்றைக்கு செய்ய மாட்டாரோ? விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு இன்றைக்கு அவர் செய்ய மாட்டாரோ? செய்வார். விசுவாசியுங்கள், கன்மலையாகிய கிறிஸ்துவை கிட்டிச் சேருங்கள், நெருங்கிச் சேருங்கள். கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், அவர் நம்மை போஷிப்பார். ஒரு காகத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த காகம் அப்பமும் இறைச்சியும் எடுத்துக்கொண்டு நம்மண்டை வந்து சேரும். நம்ம போக வேண்டாம், நம்ம வீடு தேடி வரும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. தானாய் வழி திறக்கும், தானாய் வழி திறக்கும். அற்புத வாசலை கர்த்தர் நமக்காய் திறந்து வைத்திருக்கிறார். நாம் அறியாததும் நம்முடைய சிந்தை கெட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிற நம்முடைய கர்த்தர் நம்முடைய சிந்தனையில் கூட தோன்றி இருக்காது. காகத்தை கொண்டு அப்பமும் இறைச்சி, சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே, சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே.